ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். அதாவது கிழக்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலும் தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், அதே போல 11ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை என, 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை என்பது 32-33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 22-23 டிகிரி செல்சியஸ் என்ற அளவு என்பது பதிவாகியிருக்கிறது. இன்று மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது எதுவும் இல்லை என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செலினா, விவரங்களுக்கு நன்றி.